இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெத்தலை வெள்ளிக்கிழங்குல 65 பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெத்தலை வெள்ளிக்கிழங்குல 65 பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம இந்த கிழங்கை அறுக்கும்போது பார்த்து அறுக்கணும், பின்னாடி கையில் படாமல் இந்த இங்கே மட்டும் படுற மாதிரி அறுக்கணும், இல்லைன்னா கை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம
பொறிக்கிறதுக்காக குட்டி குட்டியாக நறுக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம பொடுசு பொடுசாக அறுத்தாச்சு. இதை நான் லைட்டாக கொஞ்சம் வேக வச்சுக்கிடுவோம் பொறிக்கிறதுக்காக. ஜனங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்ப நம்ம திறந்து கிழங்கு வெந்துடுச்சான்னு பார்ப்போம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக தேவையான அளவு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கோம். தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு மஞ்சள்தூள். தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். கலர் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுக்கிடுவோம். இப்போ கலந்து வச்சா இந்த மாவை கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கிடுவோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிடுவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் பொரிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மெத்தரொலி கிழங்கு 65 ரெடி ஆயிடுச்சு. மாடி நல்லா கம்ம கம்மன்னு இருக்கு.
இன்னைக்கு ஒரு வெட்டு. எப்படி மாமா இருக்கு? அருமையா இருக்குமா? இந்த மாதிரி வீட்டில் சின்ன பிள்ளைங்க பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் சாப்பிட்றப்ப அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவும் வராது. ரெண்டாவது இந்த வெட்டவெளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, வாய் தொல்லை கிடையாது. நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்டோன்னா வாய் தொல்லை இருக்கும், அதே நீங்கள் சிக்ஸ் மாதிரி போட்டு சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிட தேவையில்லை. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிடுங்க, நல்லா அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்குது, சூப்பராக பண்ணிக்கலாம். அருமையாக இருக்கார். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க, சின்ன பிள்ளைங்க நல்லா சாப்பிடும்.